பச்சரிசி மாவு நாங்க கடையில வாங்கின பச்சரிசி மாவை தான் யூஸ் பண்ணிருக்கோம். அரை கப் கடல மாவு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு, ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு. எல்லா மாவுலேயும் வெண்ணெய் படுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது மாவு. அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஓலை பகோடா செய்ய இந்த மாதிரி ஒரு அச்சை எடுத்துக்கோங்க. முறுக்கு ஓரெல்லாம் அச்சை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மாவு உருட்டி முறுக்கு வரலில் சேர்த்து மூடிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் ஊட்டிங்கன்னா உடனே மேலே வரும். அதுதான் கரெக்டான சூடு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஓலை பகோடா பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு வரலில் அழுத்தி இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான ஓலை பகோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. பாய்.